வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரிக்கு சென்ற போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் ஆஸ்பத்திரியில சிகிச்சை பெற்று வரார் என்ற தகவல் ஒண்ணு இணையதளத்துல வெளியாகியுள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த செய்தியை கேள்விப்பட்டோடனே உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தீங்கன்னா அவருக்கு நேரடியா போய் அவர் உடல்நலம் குறித்து விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. அந்த காணொலியானது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. வாங்க, நம்ம கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன ஆச்சுன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஆகஸ்ட் 13 காரியமங்கலம் சேலத்தில் இருந்து கிருஷ்ணகிரிக்கு காரில் சென்ற போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் இதையடுத்து காரியமங்கலத்தில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். தமிழ்நாடு பள்ளிக்குறு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேற்று மாலை கிருஷ்ணகிரி மாவட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தார். இதற்கு அவர் சேலத்தில் இருந்து கார் மூலம் நேற்று கிருஷ்ணகிரிக்கு சென்று கொண்டிருந்தார். நேற்று மதியம் 12 தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் அருகே சென்றபோது அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு லேசான மயக்கமடைந்துள்ளார். இதனால் அவருடன் சென்ற அதிகாரிகள் மற்றும் போலீசார் அமைச்சர்கள் உடனடியாக காரியமங்கலில் உள்ள தனியார் ஆஸ்பத்திரியில் முதலுதவி செய்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தருமபுரி அரசு மருத்துவர்கள் கல்லூரியில் டாக்டர்கள் அங்கு சென்று அவருக்கு உடல்நலை பரிசோதித்தனர். அதில் இரத்த அழுத்தமும் குறைந்துள்ளதால் வயிற்று வலியால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. இதை பற்றி தகவல் அறிந்த அமைச்சர்கள் சக்கரபாவனி, சிவசங்கர், தருமபுரி மாவட்ட கலெக்டர் சாந்தி, மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஸ்டீபன் சோதுபாதம், திமுக மாவட்ட செயலாளர் தங்கம், சுப்பிரமணியம், பி பாலம், பழனியப்பன், எம்எல்ஏக்கள், பிரகாஷ் மதியழகன் ஆகியோர் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சிகிச்சை பெற்று தனியார் ஆஸ்பத்திரிக்கு விரைந்து சென்றுள்ளனர். மேலும் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை குறித்து விவரங்களையும் கேட்டறிந்துள்ளார். திடீரென உடல்நலக்குறைவால் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டதால் சம்பவம் குறித்து காரியமங்கலம் பகுதியில் வேகமாக பரவியது. இதன் காரணமாக தனியார் ஆஸ்பத்திரியின் முன்பு திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என நூற்றுக்கணக்கானோர் திரண்டுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாக்கப்பட்டு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்ப பாத்தீங்கன்னா, சிகிச்சைக்கு பின் 1 அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தனியார் ஆஸ்பத்திரியிலிருந்து ஓய்வெடுத்தார். பின்னர் உடல்நலவு சீரானதால் இயல்பு நிலைக்கு திரும்ப அவருக்கு அங்கிருந்து பெங்களூருக்கு புறப்பட்டார். அவர் பெங்களூரில் ஓசூர் ரோட்டில் உள்ள நாராயணா இருதாலயா ஆஸ்பத்திரிக்கு அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு ஆஸ்பத்திரியில் இயக்குனர் மற்றும் இதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேவி ஷெட்டி மற்றும் இதய நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர்கள் கண்ணன் தலைமையில் பரிசோதனை நடத்தப்பட்டது. இந்த பரிசோதனையின் போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பூரண உடல்நலத்துடன் இருப்பதாக ஆஸ்பத்திரி நிர்வாகங்கள் டாக்டர்களும் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் அவருக்கு மேலும் ஒரு சில மருத்துவர்கள் பரிசோதனை எடுக்க வேண்டிய இருப்பதால் நேற்று இரவு அந்த ஆஸ்பத்திரியிலேயே அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் தமிழ்நாடு புறப்பட்டு செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெங்களூர் ஆஸ்பத்திரியிலிருந்து சிகிச்சை பெறுவதால் அவரை பார்க்க சென்னையிலிருந்து அவருடைய மனைவி விமானத்தின் மூலமாக பெங்களூருக்கு புறப்பட்டார். திடீரென உடல்நலக் குறைவால் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்ப பாத்தீங்கன்னா, இவர் இன்று மதியம் வீடு திரும்புவார் என்ற தகவலும் ஒன்றும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு போன் போட்டு அவர் உடல்நலம் குறித்து விசாரிச்சுள்ளாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, நேரில் சந்திப்பதற்காக மு க ஸ்டாலின் மகன் உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்கன்னா அவரை நேரில் போய் சந்திக்க போயிருக்காரு. ஏன்னா இரண்டு பேருமே நல்ல நண்பர்களாக இருந்ததுனால இவருக்கு திடீரென இப்படி ஆனதால ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிருக்காரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்ப பாத்தீங்கன்னா, இவர் பூரண உடல்நலம் பெறப்பட்டு வீடு திரும்புவார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேவையில்லாமல் திமுக தொண்டர்கள் யாரும் மருத்துவமனையில் கூட்டம் போட வேண்டாம் என்று பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த செய்தியானது இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.